ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தோஷ இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கான பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே சோம்பு, 3 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பத்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. சோம்பு நல்லா வெடித்து பொரியணும். 10 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. 2 பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஸோ நான் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஜெல்லாகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சிலர் நண்டு குழம்புல புளி சேர்த்து செய்வாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் புளி சேர்த்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் தக்காளியோட அளவை அதிகமாக எடுத்திருக்கேங்க. தக்காளியில் இருக்க புளிப்புத்தன்மை இதுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி வரும்போது நல்ல ஒரு சூப்பரான வாசனை வருங்க. மண்சட்டியில் செய்யும் போது சொல்லவே தேவையில்லை, வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நான் மிளகாத்தூள் வந்து சேர்க்கவே இல்லைங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதோட காரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான ஒரு வாசனையோடு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே நண்டு செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நண்டு சேர்த்ததுக்கப்புறமா அது கலரும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் சேர்த்து செய்யும் போது அது கலந்து விட நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நண்டு வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு வேக விடணும். அப்போ தான் நண்டு வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நண்டு வேகும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லை ரெட்டு அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் வரும். அப்போ வந்து நண்டு வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் மசாலா நண்டுக்குள்ளே இறங்கி சூப்பரான ஒரு அரோமா வந்து வரும். இப்போ நான் கொஞ்சமாக மல்லித்தழு சேர்த்துட்டு இன்னும் 10 நிமிஷம் வரைக்கும் முடி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நண்டு கொதிச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. நண்டு சேர்த்ததுக்கப்புறமா அது கலரே வந்து மாறி இருக்குங்க. அது கலர் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் வந்திருக்கு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வணக்கம் வணக்கம், நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த நண்டு குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நண்டு குழம்பு வச்சாலே போதும், அன்றைக்கி யாருக்குமே சாப்பாடு இறங்காது, வெறும் நண்டு மட்டும் தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த நண்டு குழம்பு சாப்பாடு கூடயும் சரி, இட்லி தோசைன்னு டிஃபன் ஐட்டத்து கூடயும் சரிங்க, அட்டகாசமான கலக்கலான காம்பினேஷனாக இருக்கும். மழை டைமில் அடிக்கடிக்கு இந்த நண்டு குழம்பு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு சளின்ற தொல்லையே இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க கிராமத்து ஸ்டைல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரொம்பவே சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.